ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் சதீஷ். இன்றைக்கி இந்த ரோல் யார் பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சர்ச்சிங் கிரிமினலாக இவர் கிரிமினல் சொல்கிறத விட ஒரு ஃப்ராட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லுங்க, ஃப்ராடுன்னு சொல்கிறது நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ஃப்ராடுன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாஜ்மஹால் நம்ம அதிகமாக தெரியல, வேர்ல்டு ஒண்டர்ஸ்லாம் இது ஒன்று, நம்ம இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌட் அப்படிங்கலாம். ஸோ அந்த தாஜ்மஹாலை மூணு தடவை இவர் விற்றுருக்காருங்க. தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்டு, ராஷ்டிரபதி பவுனு, இந்தியாவுக்கே தெரிகிற அளவுக்கு ஒரு ஃபேமஸ். அது எதுலன்னு கேட்டிங்கன்னா, ஒக்கா மொக்கா போய் அந்த பார்லிமெண்ட்டே விற்றுட்டு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து இவரோட சில பேர் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் இவர் மேலே இருக்க மொத்த கேஸோட கணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக இவருக்கு வந்து நூற்றுக்கும் மேலே கேஸஸ் இவர் மேலே இருக்குது. இந்தியா ஃபுல்லாக எட்டு ஸ்டேட்டில் வந்து இவர் போலீஸ் வந்து தொலைகிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்தாலுமே இவருக்கு வந்து மொத்தமாக ஒவ்வொரு கேஸும் 100 கேஸ் சொல்லும் பார்த்தீங்கன்னா, எல்லா கேஸையும் கணக்கு போட்டு பார்த்தா இவருக்கு வந்து 113 வருஷம் சிறை தண்டனை இவருக்கு அனுபவிச்சிருக்கணும். ஆக்சுவலாக அனுபவிச்ச சிறை தண்டனை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 20 வருஷம். இவர் லைஃப் டைமில் மொத்தம் 9 தடவை தான் போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காரு. மாட்டில் 9 தடவை இல்லை, எத்தனை டைம் போலீஸ் தப்பிச்சுக்காருன்னு கேட்டிங்கன்னா, மாட்டில் 9 தடவையுமே போலீஸ்லேருந்து தப்பிச்சிருக்காரு. அவ்வளோ டேலண்டடாக பர்சன், போலீஸ்லேருந்து தப்பிக்கிறதும் சரி, சில பல பேர்த்த ஏமாத்துறதும் சரி. ஸோ இவருக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்டோர் லாலுங்க. ஸோ நட்டோர் லால் இவர் வந்து எங்கே பிறக்கான்னு கேட்டிங்கன்னா, பங்காரா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சிவன் டிஸ்ட்ரிக்டில் பீகாரில் வந்து பிறக்கிறாரு. ஸோ உண்மையான பேர் வந்து நட்டோர் லால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான பேர் வந்து நட்டோர் லால் கிடையாது, மித்திலேஷ் குமார் அப்படின் அவர் நம்ம நட்டோர் லால் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு மொத்த பேரே வந்து 50 மேலே பேருங்க. ஒவ்வொரு டைம் ஒருத்தர் அந்த திருடுறப்பையோ சீட் பண்ணுறப்பையோ வந்து ஒவ்வொரு பேர் சீட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான பேராக பார்க்கப்பட்டது நட்டோர் லால், அதனால தான் வந்து நம்ம நட்டோர் லால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உண்மையான பேர் வந்து மித்திலேஷ் குமாருங்க. இவருக்கு ரெண்டு பிரதர்ஸும் இருக்காங்க, கூட பிறந்த ரெண்டு தம்பிகளும் இருக்காங்க. ரெண்டு தம்பிகளும் இருந்தாலுமே சைல்டுஹுட்டில் வந்து இவருக்கு வந்து செம்ம டேலண்ட்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு சின்ன வயசில் ஒரு டேலண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பாடுவாங்க, இல்லை ஒவ்வொரு சில பேர் உரையுவாங்க, இல்லை நல்லா நிறைய பேர் பேசுவாங்க. அட் இவருக்கு இந்த டேலண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, செம்மையான ஆக்டிங் பண்ணுவார். ஆக்டிங் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மாதிரி அப்படியே டூப் போட்டு வந்து நிற்க சொன்னால் கரெக்டாக வந்து நின்றுவார். என்ன சொல்கிறது, மாறு வருஷம் போகிறத மனுஷன் தில்லாளர்கள் சொல்லலாம். அவ்வளோ அப்படியே அச்சஸில் மாறு மாறு வருஷம் போடுவார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் போகிற சைனை பார்த்தா அது அப்படியே அச்சஸில் அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இன்னொரு டைம் உரைவு அப்படி அந்த எழுது அப்படி இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த திருட்டுத்தனை தேவைப்படுதோ அதோட டேலண்ட்டு கரெக்டாக வச்சிருந்தா அப்படி இப்படியே போயிட்டு இருந்தப்ப, இவர் பக்கத்து வீட்டில் சகை அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு பில்லு செக் கொடுத்து போய் பேங்கில் வந்து 100 எடுத்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி, அந்த காலத்தில் சலான் தான், சலான் சைன் போட்டு கொடுத்தா போய் அமௌண்ட் எடுத்து வந்துடலாம். சைன் போட்டு கொடுத்தோன்னே இவர் போய் சலான் கொடுத்துட்டு வந்து அமௌண்ட் வாங்கிடலாம். 100 வாங்கிட்டு வந்து டெய்லி இவருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் இவருக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு, இதே சைனை நாம் பேப்பர் ரீக்ரியேட் பண்ணி நாமளே சைன் போட்டு 100,000 மாற்றி நம்ம காசு எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட இருந்த செக்கில் ஒரு செக்கை மட்டும் எடுத்து அந்த 100 அப்படியே 1,000 மாற்றி 20 சைன் அப்படியே போட்டு பேங்கில் கொண்டு போய் கொடுக்குறாரு. 1,000 காசு வாங்குறாரு. இங்கே இருந்தால் எப்படியும் மாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறி போயிடறாரு. மாறி போனதுக்கப்புறமேட்டு அந்த பேகை அப்படின்றவர் வந்து பேங்கில் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப 1,000 எடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது. நான் எப்பவுமே எடுத்ததே இல்லை, எப்போ நீ எப்படி 1,000 சொல்கிறான்னு கேட்டதே, இந்தாங்க நீ காமிச்ச செக் அப்படின்னு சொல்லி செக்கை காமிக்கிறாங்க. இவர் தான் எடுத்துருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணி தொலைவி பார்த்தா ஒரு ஆளையே காண இவர் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போயிடறாரு. ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு போய் நம்ம நட்டூரில் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து மேல் படிப்பு காலேஜ் லைஃப்பில் படிக்க ஆரம்பிச்சாரு. என்ன படித்தாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு லாயருங்க. கேட்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், லாயராக இருந்தால் இத்தனை விஷயமே பண்ணார் அவர். ஆக்சுவலாக வந்து லாயர் படி படிக்கிறார், லாயருக்கு படித்து முடிச்சு சில டைம் ஒரு சில காலகட்டம் வந்து லாயராகவும் வேலை பார்க்குறாரு. லாயராக வேலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ரோக்கராக வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் வேலை பார்க்குறாரு. ஸோ இவர் இந்த இண்டஸ்ட்ரி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தா அதுவும் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டும் போகிறாரு, அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இவர் எடுத்துக்கிறது எல்லாமே லாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து இவர் வந்து திரும்பி ஆரம்பிக்கிறார். நம்ம எதை வச்சு இந்த ஊருக்கு வந்தோம், ஒருத்தர் ஏமாத்தி வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இவர் வந்து ஏமாத்துற ஒரு முழு நோக்கமாக இல்லைனாலுமே இப்படி பண்ணால் நமக்கு அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஏமாத்த ஒரு தொழிலாகவே எடுத்துக்கிறார் அப்படி. ஸோ இவர் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து மாரவசம் போடுறது ரொம்ப பிடிக்கும் சொல்லணும் பார்த்தீங்களா. மாரவசம் போடுறது இருந்தாலுமே ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லணும் பார்த்தீங்களா, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பேங்க் டீல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும் இவருக்கு வந்து. அப்படியே அத்துப்படி என்ன டாக்குமெண்ட் எப்படி எழுதணும், எந்த டாக்குமெண்ட் என்ன சீல் வைக்கணும், யார் சைன் வேணுங்கிறது எல்லா டேட்லையுமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இவரே கிரியேட் பண்ணி, யார் எந்த ஆஃபீஸரோட சைன் போட்டால் நமக்கு வந்து இங்கே வேலையாகவும் தெரிஞ்சுட்டு அந்த ஆஃபீஸர் சைன் வந்து எக்ஸாக்டாக அந்த இது வேற பத்தத்தில் போய் பார்த்து அதை அப்படியே சைன் போட்டு பழகிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹை ஆஃபீஸர்ஸோட சைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அப்படி போட்டு பழகி வச்சுக்கிட்டு அப்படி இவரே ஓன டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் கவர்மெண்ட்டோட சீலை இவரே வச்சு அந்த ஹையர் அத்தாரிட்டியோட சைனையும் இவரே போட்டு அந்த தாஜ்மஹாலை 3 தடவை விற்றுருக்காருங்க. எப்போ தாஜ்மஹாலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விற்க முடியும், யாரை இந்தியாவுக்குள்ளே வாங்குவா, யாருமே வாங்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் டூரிஸ்டே. இந்தியாவுக்குள்ளே எவனால் வெவ்வளோ தெரிஞ்சவங்க வாங்குவானா, இந்த தாஜ்மஹாலை சுற்றி பார்க்குற டூரிஸ்ட் எல்லாத்தையுமே போய் நான் தாங்க ஒரு ஹையர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஹையராக தட்டி நான். ஸோ இந்த தாஜ்மஹாலோட டாக்குமெண்ட்ஸ் பூரா எங்கிட்ட தான் இருக்குது, இதை நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக விற்கிறேன், அது யாருக்குமே தெரியும், நமக்குள்ளே சீக்கிரட்டாக இந்த டாக்குமெண்ட் உங்களை விற்கிறேன், நீங்கள் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தாஜ்மஹால் ஒரு டைம் இல்லை, ரெண்டு டைம் இல்லை, மனுஷன் 3 டைம் விற்றுருக்கு அப்படி. தாஜ்மஹாலும் விற்றுறாரு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்க முக்காவாசி இந்த பிரபலமான இடங்களை வந்து விற்றுருக்கு அப்படி. ராஜ் ஃபோர்ட்டு நம்மளே சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனது எதுனான்னு கேட்டிங்கன்னா, போய் பார்லிமெண்ட்டே இந்த டாக்குமெண்ட்டே மாற்றி யாரோட சைனில் வேணுமோன்னு கேட்டு எல்லா சைனுமே போட்டு
பார்லிமெண்ட்டே வித்துட்டு வந்துட்டாருங்க. இதனால இந்தியன் கவர்மெண்ட் இது மாதிரி செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ எப்போ ஒரு பார்லிமெண்ட்டே ஒரு சாதாரண மனுஷன் விற்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்தியாவோட மோஸ்ட் கிரிமினலாக அப்போதான் இவர் மாறாரு. இவர் மாறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பெரிய பெரிய ஆளுங்கிட்டையுமே வந்து கடன் வாங்கின சொல்றது இந்த மாதிரி விஷயம் போயிட்டு போய் ஏமாத்திருக்காரு. அந்த பெரிய பெரிய ஆளுகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரத்தன் டாட்டாட்டையும் பிர்லா கிட்டையும் அம்பானிக்கிட்டையுமே ஒருலாம் போய் ஏமாத்திருக்காரு. எப்போ போய் ஏமாத்தானு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாறு விஷயம்லாம் போட்டு நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் நடத்துறேன், அதுக்கு வந்து ஃபண்டு தேவை, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி மூணு பேர்த்தையே கொஞ்சம் மாற்றி 40 லட்சம் அமௌண்ட் வந்து அப்பயே 19th century வந்து 40 லட்சம் வந்து வாங்கி வச்சிருக்கா. அப்படி ஒரு டாக்குமெண்ட்லாம் அங்கே கொடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு அப்படி டாக்குமெண்ட் திரும்பி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஃபேக்குன்னு தெரியுது. ஸோ இவங்க மூணு பேருமே ஏமாத்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பணக்காரங்க சொல்ல போனால் ரத்தன் டாட்டா பிர்லா அம்பானி இப்போ பணக்கா இருக்காரு. ஸோ இவங்க மூணு பேர் வந்து அப்போ ஃபேமஸாக இருந்தவங்க இப்போ ஃபேமஸாக இருக்காங்க. இவங்ககிட்டே போய் ஏமாற்றி 19th century அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி இது நமக்கெல்லாம் பார்க்குறப்ப இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெட்ட ஒரு பேடாக தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்படி ஏமாத்துறாரு இவர் வந்து எல்லாத்தையும் திருடு திரு வைக்கிறாரு இந்த அமௌண்ட்ல என்ன பண்ண போறாரு நமக்கு தாட் வரும். பட் இருந்தாலுமே வந்து காசு பொறுத்தவரை மனுஷனுக்கு எல்லாருமே தேவைதான் அதில் வாங்கி வச்சுக்க போறாங்க என்ன பண்ணாலும் கீழே இருக்கா. பட் இருந்தாலும் இவர் கொஞ்சம் அவர் பிறந்த ஊரில் நல்ல மனுஷனாகவே இருக்காரு. இப்படி ஒரு வாங்கின அமௌண்ட் எல்லாமே அந்த பங்காரம் ஒரு இடம் சொன்ன பார்த்தீங்களா அவர் வந்து பிறந்த இடம் அந்த இடத்துல இருக்க எல்லா மக்களுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ வந்து ஒரு ராபன் ஹுட் மாதிரி இவர் வந்து மொத்த அமௌண்ட் கொடுக்கணும்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கிராம மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்போ விக்டோரியாவில் பற்றி நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா அவர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு நல்லதாக செஞ்சிருக்காரு இருக்கிறவன்ட்டு இல்லாதான் எடுத்துட்டு கொடுத்துருக்காரு. அவர் எங்களை பொறுத்தவரை ஒரு கெட்டவெல்லாம் கிடையாது எங்களுக்கு நல்ல மனுஷன் தான் அவர் அப்படிம்பாங்க. ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து ஊருக்கு நல்லவனாக இருந்தாலும் உலகத்தை வச்சு பார்க்குறப்ப இவங்க கெட்டவனாக தான் போட்டுட்டு ஆயிருப்பார். ஏன்னா ஊருக்கு நல்லது பண்ணுறாங்கோசரம் இவன் இருக்கவன்ட்டு இல்லாத பிடிக்கும்போது தான் உலகத்துக்கு வந்து தப்பாக தான் தெரியவார். ஸோ இதனால தான் அந்த மனுஷன் வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சப்ப தான் ஒரு மாதிரி மொத்த கேஸ் எடுத்து கணக்கு போட்டு பார்க்குறாங்க. 100 கேஸ் மேலே இருக்குது. எத்தனை ஸ்டேட்ல வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க 8 ஸ்டேட்டுக்கு மேலே வந்து தேடிட்டு இருக்காங்க. மொத்த ஒரு எத்தனை வருஷம் பார்த்தா 3 வருஷம் 113 வருஷம் 2-20 வருஷம் தான் மாட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் வந்து செம்ம காண்டாகி போய் இவர் திருடுறப்ப பிடிச்சா ஆகணும்னு 9 டைம் பிடிக்கிறாங்க. இவர் 9 டைம் இப்படி இருப்ப நான் 9 டைம் தப்பிச்சு போயிருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா அது செம்ம ஒரு 2 டைம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தப்பிச்சு போயிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து போலீஸ்க்குள்ள கூப்பிட்டு போயிடறாங்க. இப்போ ஜெயிலையும் போட்டுறாங்க நீ தப்பிக்க முடியாது சொல்லி போட்டுறாங்க. ஸோ அங்கிருந்து எப்படியோ வந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ஸை வந்து யூனிஃபார்ம் வந்து எடுத்துறாரு. எடுத்ததை பார்த்தப்போ ஒரு 2 கான்செப்ட் வந்து அதை வந்து பார்த்துட்டாங்க. இது பார்த்து எப்படியாவது அங்கிட்டு சமாளிக்குமே தப்பிக்குமேன்னு சொல்லி ஒரு 2 மூட்டை பணம் இருக்குது எங்கிட்ட இருக்குது அந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் போய் இந்த பணத்தை எடுத்துக்கோங்க என்னை யார்ட்டையும் மாட்டி விட்டுறாதேன்னு சொன்னோன்னா கான்செப்ட் வந்து சரி ஓகே நாங்கள் மன்னிச்சு விட்றோம் அதாவது எங்கிட்ட காசு கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி கான்செப்ட் கண்டுக்காமல் விட்டுறாங்க. இவர் வந்து அப்படியே போலீஸ்லாம் போட்டு கெத்தா ஜெயிலை விட்டு வெளியே போயிடறாரு. ஸோ இது வந்து மொக்கையாக தான் இருக்கும் என்னடா ட்ரெஸ்ஸை பார்த்து போன உள்ளே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு திட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட்டுக்கு 2 மூட்டை வச்சுட்டு போனால் சொன்ன பார்த்தீங்களா பணம் அப்படின்னு இவர் வெளியே போனக்கப்ப அந்த கான்செப்ட் மூட்டை திறந்து பார்த்தா வெறும் பேப்பர் கட்டாக தான் இருந்திருக்குது. கான்ஸ்டபிளுக்கு செம பல்பு. ஸோ இது வந்து அவங்க போலீஸே வெறுப்பெதிரு ஜெயிலை விட்டு வெளியே போயிருக்காரு சமதில் இந்த மனுஷனுக்கு. ஸோ இவர் தப்பிச்சு போனது 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து 2வது டைம் தப்பிச்சு போன சொல்லவில்லை. இவர் தப்பிச்சு போன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இவர் தப்பிச்சு போனது வந்து கடைசியாக அதாவது 9 டைம் சொன்னீங்களா 9வது டைம் இவர் தப்பிச்சு போகிறப்ப இவருக்கு வயசு வந்து 86 86 வயசுல ஒரு மனுஷன் தப்பிச்சு போயிருக்காருன்னா நினச்சி பாருங்க. இவர் வந்து ஒரு ஜெயிலில் இருந்திருக்கப்ப வந்து எனக்கு வந்து உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி கூட்டு போக சொல்லியிருக்காரு. டெல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போகிறது என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தண்ணி வேணும் இது வேணும் போலீஸ் எல்லாத்தையும் ஒரு வேலை தொடர்த்து விட்டு எங்க பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்து 86 வயசுல எகிரி குச்சி போய் தப்பிச்சு போயிருக்காரு. ஸோ இவர் வந்து கடைசியாக வந்து இந்த டெல்லியில் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அப்படியே போனவர் தான் இது என்ன ஆனார் எப்படி இருக்காரா இல்லையாங்கிறது அப்போயே ஒரு மர்மமாகவே முடிஞ்சிச்சு. ஸோ இவர் இருக்காரா செத்தாங்கிறது அன்றைக்கி வந்து யாருமே தெரியல. இவங்க டவுட்டாகவே போயிட்டு இருந்தப்ப 1996 அப்போ வந்து அவரோட கூட பிறந்த 2 தம்பிங்க இருக்காங்க ஸ்டார்டிங்க சொன்ன பார்த்தீங்களா அதில் ஒரு தம்பி வந்து இது மாதிரி போய் கோர்ட்டில் அப்பீல்லாம் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஃபார்மலாக சொல்கிறாரு எங்கள் அண்ணன் வந்து இது மாதிரி இறந்துட்டார் வந்து தப்பிச்சு வந்தார் எங்கள் கூட தான் இருந்தார் லக்னோவில் வந்து இருந்தால் அப்படி அவருக்கு உடனே செய்யாத மாதிரி உடம்பு இறந்துட்டு அப்படி அவர் அஸ்தி வாங்க கங்கையத்தில் வந்து கரைச்சிட்டோம் அப்படின்றாங்க. சரி ஓகே இந்த மாதிரி நம்ம சொல்கிறது ஒரு மனசு இருந்தால் செத்து போய்ட்டு அதை வச்சு இன்னும் பண்ண முடியும் சொல்லி கவர்மெண்ட் அதை வந்து பெருசாக விஷயம் பண்ணல விட்டுட்டாங்க 2009 வரைக்கும். 2009 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 2009 அவரோட லாயர் வந்து திரும்பி ஒரு அப்பீல் பண்ணுறாரு. அந்த லக்னோவில் சொன்ன பார்த்தீங்களா அவர் இப்போ தான் இருந்திருக்காரு அவர் மாதிரி கேஸ் எல்லாமே நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுங்கள் அவர் இப்போ தான் இறந்திருக்காரு அவர் மாதிரி கேஸ்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப எல்லாத்துக்குமே ஷமசாக்கு. இவன் ஏற்கனவே 1996 ஒருத்தர் இறந்துட்டு அப்படி திரும்பி 2000 திரும்பி வந்து இறந்தாலும் சொல்லி இன்னொருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறாரு அப்படி 13 வருஷம் கழிச்சு ஒருத்தர் திரும்பி சாக முடியும். ஸோ ஒரு செத்தப்பே ஒரு மிஸ்டி விட்டுட்டு தான் போயிருக்கா அப்படி எப்போ செத்தாங்கிறது இன்றைக்கி ஒரு டவுட்டாக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலுமே சரிங்க இவர் லைஃப் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாலுமே சரி கொஞ்சம் ஃபன்னாக ஒரு கருத்தோரையும் இருந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு இல்லாதவனுக்கு இருக்கவன்றது எடுத்துக்கொடுக்குறது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி தான் இவரோட லைஃப் மோட்டிவேஷன் இருந்திருக்கு.
இவர்கிட்ட நம்ம கத்திக்கொண்ட விஷயமும் அதுதான். நான் திருடி கொடுக்க தேவையில்ல, இருக்கிறவங்க மனசு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாவே நம்மகிட்ட இவரு வந்து கத்திக்கொண்டிப்பாரோம். இதுதான். ஸோ நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த மறக்காம கேட்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்க கொடுக்குற நல்ல விஷயம் தான், பட் ஒரு சைடாக இருந்து பார்த்தா இது நல்ல விஷயம். இன்னொன்று நினைக்கிறீங்க, இருக்கிறவங்க சொன்னால் பார்த்தீங்களா, இருக்கிறவனும் கஷ்டப்பட்டு தான் அந்த காசை வச்சிருப்பான். ஸோ அவன்கிட்ட எடுத்து கொடுக்குறது வந்து தப்புன்னு தோணுங்க. ஏன்னா வந்து இவர் செஞ்சது நல்லது நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா, மறக்காம கேட்காம பண்ணுங்க. இந்த மாதிரி டாபிக் சொல்லி மறக்காம கேள்வி பண்ணுவேன். தேங்க்ஸ் வச்சு நான் நாளைக்கு நோய் சந்திக்கிறேன். பை பை.